அகத்திய சன்மார்க்க சங்கத்தின் பெருமையை பற்றி பேசும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அதை பத்தி இவர் யாருக்கும் கவலை இருக்காது. யாரும் எப்படி போறா, நம்மளுக்கு டீ கிடைக்குது, சோறு கிடைக்குது, துணிமணி கிடைக்குது, ஓய்வெடுக்க இடம் கிடைக்குது, தண்ணி இருக்கு, கரண்ட் இருக்கு. மற்ற இடத்துல தண்ணி இருக்கும் இல்லாமல் இருக்கலாம், 24 கரண்ட்டும் தண்ணி இருக்கு, நமக்கும் ஒரு குறைச்சே இல்லை. யாரும் எப்படியோ போறான்னு பாருங்க. அதான் இந்த இடத்தின் பெருமை. இந்த இடத்துல ஒரு பெருமை சொல்கிறோம். மற்ற இடத்துல கழிவறையெல்லாம் சுத்தமாக இருக்காது, இந்த இடத்துல சுத்தமாக இருக்கும். மற்ற இடத்துல எல்லாம் உள்ளே லைட்டு காற்று ஓடிக்கிட்டே இருக்குது, வெளியே உட்காந்து பேசியிருப்பார்கள். ஆனால் இந்த இடத்துல அப்படி பேச மாட்டார்கள். இந்த இடத்து இந்த இடத்தினோட தன்மை அது. ஆக 24 ஜாதிகள் உண்ட இடம், மதங்கள் மத துவேஷம் இல்லாத இடம், எல்லோருக்கும் உரிமை உள்ள இடம், ஒருவர் மீது ஒருவர் குறை காணுகின்ற இடம் அல்ல. அவரும் தொண்டு செய்கிறார், நானும் தொண்டு செய்கிறேன். ஆனால் தலைமை எப்படி இருக்குது? எந்த ஜாதி எவர் இவர் யாருன்னு கேட்கலாம். அவர் என்ன செய்தார் இந்த நாட்டுக்கு? அவர் என்ன செய்கிறார்? கடுமையான பாடுபடுகிறார். அப்பா அப்படியா? அவர் பாதத்தின் சிறைமையை தாங்கிறேன்னு சொல்லுவோம். ஒரு அன்பர் அடிவாரத்தை சமைத்தார் 3 சனிக்கிழமை. இது என்னையா எப்படி அப்பா போட்டு 10 மூட்டை போட்டிருக்கையா, இன்னும் எவ்வளோ போகலான்னு கேட்டார். 10 மூட்டை யார் அவிடுச்சு? நீ உன் கூட யார் ஒரு நபரை சொன்னார், உன் பாதத்தின் சிறைமையை தாங்கிறேன்னு. உன் பாதத்தை சிறுமையை தாங்குறேன்னு சொன்னேன். அவர் எந்த என்னன்னு பொருள், அவர் இன்னும் சிலைக்காமல் 10 மூட்டை வடித்தார். அன்பர் சுவாஸ் என்ற பேர் அவர். உன் பாதத்தை உங்கள் பாதத்தின் சிறுமையை தாங்குறேன்னு சொன்னேன். இங்கே உழைப்புக்கு மட்டும், இந்த இடத்தில் உழைப்புக்கு மட்டும்தான் மதிப்பு, மற்ற எதுக்கும் மதிப்பு இல்லை. மற்ற பொருளாதாரம் கொடுப்பார்கள், பொருள் கொடுப்பார்கள், அதை ஏற்றுக்கொள்கிறோம். வேறு வகையான மதிப்புகள் கிடமில்லை, தொண்டு மட்டும்தான். இங்கே எந்த இனம் எந்த பேச்சுங்கிற இடம், இந்த இடத்தில் தன்மை தொண்டுக்கு மட்டும்தான் மதிப்பு இருக்கும், மற்றதுக்கெல்லாம் மதிப்பு இருக்காது. மற்ற அவர் ஒரு குறை சொல்லி ஒரு மிளகுலாம் இங்கே சொல்ல மாட்டாங்க, ஏதாவது பேச்சே இருக்காது. மற்றவருக்கு மீது குறை காணாத இடம், குறை இருந்தாலும் அதை பற்றி பேசாத இடம், தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய இடம். இது போன்ற இருப்பதனால் தான் இந்த சங்கம் 20 வருஷம் 1900 அன்னதான் ஆரம்பிக்கப்பட்டது. 87 பிப்ரவரி 88 பிப்ரவரி 14 14 88 பிப்ரவரி 14 கிட்டத்தட்ட 17 வருஷம், 16 வருஷம் தொடர்ந்து நடக்குது. எல்லா மக்களும் கூடுகிறார்கள் இந்த இடத்தில், எல்லோரும் கூடுகிறார்கள். சில பிரச்சனை இருக்கும், மற்ற இடத்துல எல்லாம் அப்படி இருக்காது. அது பிரச்சனைகள் பகலில் சாந்தமாக இருக்கும், இரவு நேரத்தில் தான் பிரச்சனை அதிகமாக இருக்கும். மற்ற இடத்தில் இருக்குன்னா பகல் நேரத்தில் பக்தர்கள் போன்று இருப்பார்கள், பக்தி உள்ளது போல் இருப்பார்கள் தவிர பக்தி இருக்காது. இங்கே கிட்டத்தட்ட 200 பேர் இருக்கிறார்கள் இந்த இடத்தில், சத்தியமே இருக்காது. மற்ற இடத்தில் சங்கம் என்ற பேரில் மற்ற இடத்தில் பத்திவு தான் இருப்பார்கள். இரவு நேரத்தில் நடப்புறவுக்கு அது வந்து கடவுள் தான் பார்க்க வேண்டும். அப்படி அந்த இடத்தில் அப்படி இருக்கும், இந்த இடத்துல அப்படி இருக்கும், அமைதியாக இருக்கும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.